உங்களுக்கு உறவு முறையில் நிறைய பெண்கள் இருக்கலாங்க. மனைவியா, தாயா, தங்கையா, நண்பரா, கேர்ள் பெஸ்டியா, கேர்ள் ஃப்ரெண்டா, இன்னும் என்னென்னமோ லவ்வரா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எந்த பொண்ணு உங்களோட மனசில் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது வந்து வந்து போகிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கானவங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுங்க. நிறைய பொண்ணுங்க உண்டு இந்த உலகத்தில். அதில் ஒருத்தி மட்டும் உங்கள் கண்ணுக்கு தனிச்சு தெரிவா. அவள் என்ன சொன்னாலும் பிடிக்கும், எது பேசினாலும் பிடிக்கும், பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். கருவறையில் மட்டும் அவள் உங்களை சுமக்க மாட்டா, அவ்வளவுதான். ஆனால் மற்றபடி எல்லாத்தையும் உங்களுக்காக பொறுத்து அத்தனையும் சகிச்சுக்கிட்டு உங்களை தூக்கி திரிஞ்சிட்டு இருப்பா. சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, பைக்கை பார்த்து கவனமாக ஓட்டு, உடம்பை கவனிச்சிக்கன்னு அன்பினாலேயே அதட்டி எடுப்பா. கோவமெல்லாம் அக்கறைன்னு புரிய வைப்பா, கத்துறதெல்லாம் பாசம்னு தெரிய வைப்பா, சண்டையெல்லாம் எதிர்காலம்னு அறிய வைப்பா. பல காயங்களுக்கு மருந்து போடுவா, சில காயங்களுக்கு அவளே காரணமாவா. இந்த நிமிஷம் உன்னை அவ்வளவு பிடிக்குதுன்னு சொல்லுவா, அடுத்த நிமிஷமே உன்னை போல யாரு என்ன இந்த அளவு அள வச்சதில்லைன்னு புலம்புவா. ஒரு பெரிய மனக்கஷ்டத்தை தூக்கிட்டு திரியும் போது இதெல்லாம் பிரச்சனையான்னு அதை தன்னுடைய தலையில தூக்கி வச்சுப்பா. தாயா இருப்பா, பிள்ளையா இருப்பா, டீச்சரா இருப்பா, வழிகாட்டியா இருப்பா, எல்லாமுமா இருப்பா. காதலே தராத மகிழ்வு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்குதான்னா அது அவ தான், அவளே மட்டும்தான். ஸோ இதை நீங்க யார சொல்லுவீங்க? உங்களோட மனைவியை சொல்லுவீங்களா, இல்ல உங்களோட தோழியை சொல்லுவீங்களா, யாரா இருந்தா இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த பதிவு அந்த கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷன் மூலமா பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்து எப்போதுமே அவங்களுக்கு பிடிச்ச ஆண்கள் தனக்கானவங்களா இருக்கணும், தன்னை மட்டும் ரசிக்கணும், தனக்காகவே இருக்கணும்னு நினைப்பாங்கங்க. ஆனா ஆண்கள் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அதனாலதான் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்குமான இடையே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் உண்டாயிட்டு இருக்குங்க. ஆண்களுடைய மனோபாவம் வேற, பெண்களுடைய மனோபாவம் வேற. தன்னை போலவே ஆண்களும் இருக்கணும் அப்படின்னு பெண்கள் எதிர்பார்க்கும் போதுதான் அங்க பிரச்சனையே வெடிக்குது, குடும்பத்துக்குள்ள விரிசல் விழுகுது. சோ அப்படி இல்லாம ஆண்களுடைய மனோபாவம் இதுதான், இவங்க இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பெண்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவ நம்மக்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கிறாளே, நமக்காக இவ்வளவு விஷயத்த விட்டு கொடுக்கறாளே, அவளுக்காக இதை செஞ்சா என்னன்னு ஆண்க புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா குடும்பத்துக்குள்ள குழப்பமும் சண்டையும் சச்சரவும் வரவே வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுக்கு பிடித்த பெண்களுக்கு இந்த பதிவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க டெய்லி டெய்லி கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம ஷேர் சாட்டில் தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிடுங்க.